श्रीमान वेंकटनाथ कविता कीर्तिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चाप्तेषु विज्ञस्वराटे तेने ब्रह्मकृता यादिकमये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुविशदं शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। परीक्षित महाराजा பிராமணருடைய மகர்ஷியினுடைய சாபத்திற்கு இலக்கான விஷயத்தை இதற்கு முன்பு பார்த்தோம். அப்ப சொல்லச்சே மகர்ஷிகள்லாம் எப்படி இருக்கான்றத அற்புதமாக மகர்ஷி சாதித்தார். பிராயசா சாதவோ லோகே பரைர் துவந்தேஷு யோஜிதாக न व्यधन्ति न हृष्यन्ति यत आत्मा गुणाश्रयः என்பதாக சொல்றார். லோகத்துல மகாத்மாக்களாக இருக்கிறவள்லாம் இந்த சுகதுக்கங்கள்னால பீடிக்கப்படுவதில்லைன்னு அர்த்தம் இதுக்கு. அதாவது சுகதுக்கங்களை ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்லை. இப்போ வெயில் வருது, குளிர் வருது, மழை வருது, இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. மாறி மாறி வந்துட்டு இருக்கச்சே நாம் என்ன சொல்றோம், ஒவ்வொரு வருஷமும் வெயில் அடிக்கச்சு இந்த மாதிரி வெயில் நான் பார்த்ததே இல்லை என் ஜென்மா இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அடுத்த வருஷத்துல இதுக்கு மேலேயும் வெயில் இருக்கும், இது குறைஞ்ச வெயில் இருக்கும், இதுக்கு முன்னே கூட இதுக்கு முன்ன இதுக்கு மேற்பட்ட வெயில்னு நாம பார்த்துருப்போம். அதே மாதிரி குளிர் வரைச்சு ஐயோ என்ன குளிர், அசகியமான குளிரா இருக்குன்னு எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா மகர்ஷிகள்லாம் இந்த வெயிலையோ குளிரையோ மழையோ எதையுமே பொருட்படுத்த மாட்டா. இதெல்லாம் இதை பொருட்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா சுகதுக்கங்களுக்கு இது காரணமாக இருக்கு. ஆகையில இதனால வரக்கூடிய சுகதுக்கங்களையே அவர்கள் பொருட்படுத்தாத போயிட்டாள்னாக்க இதை போய் என்னத்த பொருட்படுத்த போற. அந்த மாதிரி இது மகான்கள்லாம் எந்த விதமான சுகதுக்கங்கள் லாப நஷ்டங்கள் இதெல்லாம் பத்தி கணக்கே போட மாட்டா, இதை பத்தி விசாரமே பட மாட்டா. இப்போ மகான் தான் அங்க எழுந்துள்ள இருந்த மகர்ஷி, அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜாவும் அப்படிப்பட்டவர் தான். எல்லாமே ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது தப்பு பண்றதுன்றது சகஜம், ஆனா அந்த தப்ப மனசால நினைக்கணும், சிந்திக்கணும், ஐயோ இது தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு ரியலைசேஷன் வரணும். அப்போ அதுக்காக நாம மனசளவுல வேதனைப்படணும், வெட்கப்படணும். இதெல்லாம் பெரியவர்களுடைய செயல். அததான் இங்க சூத்தர் சொல்றேன், மகிபதிஸ்த்வத தத்கர்ம கர்ஹ்யம் விசிந்தையன்னை ஆத்மகிருதம் சுதுர்மனாக அஹோமயாமீவ மனார்யவத்கிருதம்
निरागसी ब्रह्मणि गूढतेजसी, निरागसी ब्रह्मणि गूढतेजसी. அங்க எழுந்தருளிருந்த மகர்ஷி எப்பேற்பட்டவர், அப்பழுக்கில்லாதவர், ஒரு தோஷமும் இல்லாதவர். அவர் பிரம்மவித், பரபிரம்மத்தை தெரிஞ்சுண்டு பரபிரம்மத்தை உபாசனம் பண்றவர். அவருடைய தேஜஸ் எல்லாம் அப்படியே மறைச்சு இருந்திருக்கவர், தன்னுடைய தேஜஸை வெளிப்படுத்தாதவராக இருந்துருக்கார். அவருக்கு மாத்திரம் இதை பத்தி தெரியாதன்னா, எல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அவர் நடந்தவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்காக அவர் ராஜாவை தானே சபிச்சேர இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகானிடத்துல போய் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்லக்கூடாது, அதி நீச்சமான ஒரு மனுஷன் செய்யற செயலை நான் செஞ்சுட்டேன்னு ராஜாவா இருக்கிற பரீட்சித்து ரொம்ப வேதனைப்பட்டேராம். ஆத்மகிருதம் சுதுர்மனாக அகோமயா அமி அமீவமனாரியவத் கிருதம் அனாரியவத் கிருதம் என்று சொன்னார். ஒரு ஆரியன் செய்யக்கூடிய செயல் இல்லை, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறவா தான் செய்யக்கூடிய செயல். அப்படிப்பட்ட செயலை போய் நான் பண்ணிட்டேன்னு வேதனைப்படுற. சாஸ்திரம் சொல்றது அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன் முகாத்து பிராயஷ்சித்தாத்துன்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒவ்வொன்றுலேருந்தும் ஒரு 25% நம்மளுடைய பாப்பம் குறையறதான். ஒரு பாப்பம் பண்ணமானாக்க, ஐயோ இந்த பாப்பத்தை பண்ணிட்டோமேன்னு அனுதாபப்பட்டோமானாக்க 25% பாப்பம், கால் பங்கு பாப்பம் போயிடுறது. உபரமாத்து இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம்னா அதுல இன்னொரு பாப்பம், அந்த பாப்பத்துல இன்னொரு கால் பங்கு போயிடுறது. இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதுன்றது யோசனை பண்றது, அதை பெரியவாளை கூட்டு தெரிஞ்சுக்கிறது, அதை கேட்டுண்டு பண்றது, அதுக்கு ஈடுபடுறதுல 25, அதாவது அதுல வந்து ஒரு 25 விழுக்காடு பாப்பம் போயிடுறது. மீதி பிராயஷ்சித்தம் பண்ணின்றதுனால பாப்பம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இவரும் அனுதாபப்படுறே தான் பண்ணுக்கு. த்ருவம் ததோமே கிருததேவ ஹேளநாது துரத்யயம் வியசனம் நாதி தீர்காது. நான் ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டேன். என்ன காரியம்? தேவஹேளனம், தேவஹேளனம். இங்க யார் எந்த தேவதையும் இல்லையே, யாரையும் இவர் ஒன்றும் பரிகாசம் பண்ணலையேன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா பிரம்மவித்தா இருக்கிற பிராமணர்கள் எல்லாமே பரமாத்மாவனுடைய ஸ்வரூபமாக கருதப்படுகிறார்கள். அப்போ பிராமணனை ஹேளனம் பண்ணமானா இங்க தேவசப்தம் பரமாத்மாவை குறிக்கும். அந்த பரமாத்மாவையே ஹேளனம் பண்றதாக அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை நான் பண்ணிட்டேன்னு சொல்ல சொல்ற. த்ருவம் ததோ மே கிருத தேவ ஹேளநாது துரத்யயம் வியசனம் அதிதி. தவிர்க்க முடியாததாக இருந்துருக்கு. என்ன பண்ணாலும் எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிக்கிரியன்றது இருந்துருக்கு. எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ் தான் இது. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குன்னு. தப்பு காரியம் பண்ண அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது ரொம்ப நாள் கழிச்சு வரப்போறதில்லை, இதுக்கு சீக்கிரமாகவே இதுக்கு உண்டான பலன் வந்துட போறது. சரி, வந்தா வந்துட்டு போட்டோன்ற. இதுல பரீட்சித்து மகாராஜா விரும்புறது, நாம் பண்ண பாப்பத்துக்கு நானே அனுபவிச்சுட்டோம் ஒரு விஷயம். இந்த பாப்பம் அனுபவிக்கிறதுக்கு, நான் பண்ண பாபத்துக்கு உண்டான பலன், அதுக்கு வரக்கூடிய ஒரு சிரமங்கள் இருக்க, இதை அனுபவிக்கிறதுனால இந்த மாதிரி தவறான காரியத்தை மறுபடியும் பண்ணாதவனாக நான் ஆகட்டும் என்று சொல்றேன். நான் பண்ண பாபத்துக்கு நானே தானே அனுபவிக்கணும், பாபத்தை அனுபவிக்கணும். இது என்ன பெரிய பிரமாதம்? மகர்ஷி இங்க போய் பரீட்சித்து என்னத்துக்கு நான் பண்ண பாபத்துக்கு நானே அனுபவிச்சுட்டு போறேன்னு என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு சூக்ஷம் இருக்கு.
நாம பண்ற பாபங்கள்லாம் எப்ப பலன் கொடுக்கும்ன்றது தெரியாது. இந்த ஜென்மாவிலையும் பலன் கொடுக்கலாம், இன்னொரு ஜென்மாவிலையும் பலன் கொடுக்கலாம், எப்பயோ ஒரு சமயத்துல பலன் கொடுக்கலாம். இப்ப இந்த ஜென்மாவிலேயே அதுக்கு உண்டான, இந்த ஜென்மாவில பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மாவிலேயே அதுக்கு உண்டான பலத்தையும் நாம அனுபவிச்சுட்டோம்னாக்க அது ஒரு பிரகாரமான நிம்மதியாக நினைக்கிறார் இந்த இடத்துல பரீட்சித்து. நானே அனுபவிச்சுட்டு போறேன்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்னா, நாம பண்ற பாபம் நம்ம மாத்திரம் தாக்காது, நம்ம சேர்ந்தவாளையும் தாக்கும். நம்ம மாதா பிதாக்கள் பண்ணின பாபம் இருக்க அது குழந்தைகளையும் தாக்கும். ஆகையால நாம் பண்ணின பாபம் என்னோட போகட்டும் என்பதாக சொல்றார். என்னுடைய நாம் பண்ணின பாபத்திற்கு உண்டான பிராயஷ்சித்தம், உண்டான பலன்களை நானே அனுபவிச்சுட்டு போறேன்னு இந்த இடத்துல பரீட்சித்த மகாராஜா சொல்றார். அதே மாதிரி இதனால இந்த பிராயஷ்சித்தம், இதுக்கு உண்டான ஒரு அனுபவம் ஏற்படுறத, இதன் மூலமாக இந்த மாதிரி தப்பு காரியத்தை இனிமே பண்ணாதவனாக நான் ஆகும்படியாக ஆகணும்னு சொல்லி சொல்றார். அவருக்கு ஏற்கனவே இந்த ராஜ்யத்திலாம் ரொம்ப ஈடுபாடோடெல்லாம் இல்லை. இதுல ஜனக மகாராஜா, பரீட்சித் மகாராஜா இவெல்லாம் ராஜ்யசாசனம் பண்ணா, ராஜ்யசாசனம் பண்ணச்சே சாசனம் பண்ணுவது க்ஷத்ரியனாக பிறந்த தன்னுடைய கடமை என்கிற முறையில தான் அவ பண்ணாலே தவிர, தான் பெரிய ராஜாவாகணும், பெரிய சக்கரவர்த்தி ஆகணும், எல்லாம் தன்னு கீழங்கியே இருக்கணும்னெல்லாம் அப்படிலாம் ஆசைப்படல. அவ ஆசைப்பட்டது, அவ நினைச்சதெல்லாம் என்னன்னா, நமக்கு நம்ம பூர்வர்கள்லாம் தன்னை சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் பண்ணிருக்கான், இருக்கிறத காப்பாத்திக்கணும், காப்பாத்திக்கிறதோட மாத்திரமில்ல, இது தர்மம், க்ஷத்ரியனுக்கு உண்டான இது தர்மம், இதை நாம அனுஷ்டிக்கணும்னு தான் சொல்ற. ஜனக மகாராஜா யாஜ்ஞவல்கியருண்ட வேதாந்தம் காலக்ஷேபம் பண்ணிடறான், வேதாந்தெல்லாம் வாசிட்டு இருக்காச்சு. ஆனா மிதிலாப்பட்டினத்துக்குள்ள அவர் மகர்ஷி வரல, மிதிலாப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமம், ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல இருந்துட்டு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க. பண்ணிட்டு இருக்கே திடீர்னு யாரோ வந்து சொல்றானா, மிதிலாப்பட்டினமே பத்தின் ஏறி எடுத்து, பத்தின் ஏறி எடுத்துன்னு சொல்லி சொல்றானா. சொன்னாக்க அப்போ ஜனக மகாராஜா அவர் பாட்டுக்கு சாதாரணமா மேல காலக்ஷேபம் என்ன வாசிட்டு இருக்காரோ அந்த வாசிக்கிறதுக்கு, அது மகர்ஷின்றது அதை கேட்கறதுக்கு ஒரு விதமான ஒரு ரியாக்ஷனும் காண்பிக்காத சாதாரணமா இருந்துட்டு இருக்காராம். இவரோட கூட வாசிக்கிற ரிஷிகுமாரெல்லாம், ஐயோ நான் அந்த பட்டணத்துல நான் மடி செஞ்சு வச்சிருக்கேனே, நான் வேஷ்டி வச்சிருக்கேனே, நான் அங்க ஒரு இடத்துல ஒரு காசு வச்சிருந்தேனே, அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னுட்டு வாசிக்கிறதையும் விட்டுட்டு ஏந்து ஓடி போயிட்டாலும், மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் தஹ்யதேன்னு, மிதிலப்பட்டினம் எரிஞ்சா என்ன, எனது என்னுடையதுன்னு ஒண்ணு இருந்தாதானே அது போயிடுத்துன்னு நான் விசாரப்படணும், என்னுடையதுன்றதே எதுவுமே இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்தது அவ்வளவுதானே, அவன் எடுத்துக்கிறான், அதுல போய் என்ன தப்பு இருக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கேன் ஜனக மகாராஜா. அதே மாதிரிதான் பரீட்சித்து மகாராஜாவும் இந்த ராஜ்யத்தை சாசனம் பண்றவராக இருந்தாலும் கூட அந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு இதுதான் மொத்தம் வரணும்னு ஒரு பேராசையோட பண்றவர் இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால இதை விட்டு விடுறது இருக்க ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்துட்டு இருக்கான் அவருக்கு. ஆகையால அவர் சொன்ன, இப்ப நாம் பண்ண பாபத்தினால இந்த ராஜ்யம் முழுக்க போனாலும் போகட்டும், இதுக்கு உண்டான அந்த கோஷம், அந்த கஜானால இருக்கக்கூடிய ரூபாயெல்லாம் போனாலும் போகட்டும், எல்லாம் ஒரு காட்டு தீ எப்படி காட்டை கொளுத்துறதோ அந்த மாதிரி எனக்குன்னு இருக்கக்கூடிய செல்வம் புகழ் எல்லாவற்றையும் கொளுத்தினாலும் கொளுத்தட்டும், ஆனா எனக்கு இந்த பாபத்துல இருந்து விமோச்சனம் வந்தா போறோம்னு சொல்லி சொன்னான். இப்படி நினைச்சுட்டே அவர் இருந்துட்டு இருக்கச்சே ஒரு அந்த முனியினுடைய குமாரர், முனிகுமாரர்னாலே சபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த மகர்ஷி தன்னுடைய சிஷ்யர் மூலமாக சொல்லி அனுப்புகிறேனான். இந்த மாதிரி பரீட்சித்து மகாராஜாவினிடத்துல போய் சொல்லுன்னு சிஷ்யர் இடத்துல சொல்றேனான். ஒரு வாரத்துல தட்சக்கன்ற ஒரு பாம்புனால பரீட்சித்து மகாராஜாவுக்கு மிருதி ஏற்பட போறது, மரணம் ஏற்பட போறதுன்றத சொல்லுங்க. இத மகர்ஷியினுடைய சிஷ்யால் வந்து பரீட்சித்து மகாராஜாவினுடைய இடத்துல சொல்லிட்டா.
அவர் அதை எதிர்பார்த்து தானே இருக்கு. இதை சொன்ன உடனே அவர் அதுக்காக ஒண்ணும் இல்ல, ச சாது மேனே நிரேண தட்ச காணலம் பிரசக்திய விரக்தி காரணம் சஹா சாது மேனே, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னார். பெரிய அனர்த்தம் வரப்போறது, மரணம் வரப்போறது, அதை போய் சாது மேனே அதுவே ரொம்ப நல்லதுன்னு அவர் நினைச்சேர்னு சொல்றது இருக்க, இது எப்படி என்று கேட்டேன். வாஸ்தவம் நச்சிர தட்சகாதனம் பிரசத்தேனா, இவாள காரணம் அசோ விகாயேமம் அமுஞ்சலோகம் விமர்சதோ ஹேயதையா புரஸ்தாது, ஏற்கனவே இந்த லோகம் சொர்க்கலோகம் எல்லாவற்றையுமே ஹேயம் விட தகுந்தது என்று நினைத்தவர், இப்போ இதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கு, இத லோகத்தை விடுறதுக்கு ஒண்ணு. அதோட இல்ல, எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்ததாக நினைக்கிறது கிருஷ்ணங்கி சேவா மதிபன்யமான உபாவிசது பிராயமமர்த்தியம், கண்ணனுடைய திருவடிக்கு சேவை பண்றதுதான் எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக நினைக்கிறவர் அந்த பரீட்சித்து மகாராஜா. எல்லாத்தையும் விட்டுட்டேர், விட்டுட்டு கங்கை கரையில பிராயோபவேசம், பிராயம்னா மரணம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாத இருக்கிறதுன்ற ஒரு நிலையை அவர் ஆச்சரிச்சாரா, அதை வந்து ஏற்றுக்கொண்டேர்னு சொல்லி சொல்றார். யாமேல சத்ரி துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்வப்யதிகம் புனேத்ரி புனாதி லோகான் உபயத்ர சேஷான் கஸ்தாம்னசேவேதமரிஷ்யமானஹ. அதுக்காக கங்கை கரையில போய் உட்காந்துக்கணுமா, எங்கேனா இந்த அரண்மனையிலேயே ஒரு பக்கம் உட்காந்துக்கிறது, வேற எங்கேனா போய் உட்காந்துக்கிறது, எதுக்காக கங்கை கரையில போய் உட்காந்துருக்கார். வாஸ்தவம் அந்த கங்கை கரைக்கு, கங்கைக்கு ஒரு பெரிய பிரகாசம் இருக்கான், கங்கா ஜலத்துக்கு ஒரு பிரகாசம் இருக்கான், இதுக்குன்னு ஒரு வாசனை இருந்துட்டு இருக்கு, பிரகாசம் இருக்கு, எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, யாவை லசத்ரி துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன்வப்யதிகாம்புனேத்ரி, துளசியாக லஸ் விமிஸ்ரஹான்ற துளசியோட சேர்ந்ததாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனுடைய திருவடி தாமரையினுடைய சம்பந்தத்தை பெற்றவர். தாளின மேலும் நன் மார்பன் மேலும் முடி மேலும்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி பெருமாளுடைய எல்லா அவயவங்கள்லையும் துளசி சம்பந்தம்ன்றது இருந்துருக்கு. அந்த திருவடியில அந்த துளசி சம்பந்தத்தோட கூட இருந்துருக்கிற திருவடியிலேருந்து வந்த தீர்த்தம் தான் கங்கா தீர்த்தம். கிருஷ்ணாங்கிரேன்வப்யதிகாம்புனேத்ரி, அப்படிப்பட்டதாக இருந்த அந்த தீர்த்தம் இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷமான தீர்த்தம். புனாதி லோகான் உபயத்ர சேஷானு, லோகான்னு உபயத்ர புனாதி, அந்த உபயத்ர இந்த லோகத்துல அமுத்ர அமுத்ரன்னு சொர்க்காதிகள்ல எல்லா இடத்துலையும் புனாதி பரிசுத்தமாக்குறது. சேஷான்னு லோகபாலகர்களோட கூட இருந்துருக்கிற எல்லாரோடையும் ஜனங்கள் எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது. அப்பேற்பட்ட நதி, அந்த நதிய யாருதான் நிச்சயம் மரணத்துல சமீபத்துல இருக்குன்னு தெரிஞ்சின்றவா, அந்த நதிக்கரையில யார் தான் இருக்க மாட்டா என்று கேள்வி. எல்லாரும் அந்த நதிக்கரையில இருக்கிறத தான் விரும்புவான்னு இப்படி பெருமாளுடைய திருவடி முகுந்தாங்கிரிவும் அனன்யபாவா முனிவிரதோ முக்த சமஸ்த சங்கா, பெருமாளுடைய திருவடியே நினைச்சுண்டு வேற எதை பத்தியும் நினைக்காமல் எல்லா தொடர்புகள்லேருந்தும் விடுபட்டவராக பிராயோபவேசம் இருந்த பரீட்சித்த மகாராஜா அப்படி உட்காண்ட உடனே எங்க இருக்கிறவாளும் ஓடி வந்துட்டாளாம். தத்ரோபஜக்முஹு புவர்ணம் புனானா மகானுபாவா முனையா சசிஷ்யாம் பிராயேண தீர்த்தாபிகமாபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. புவனம் புனானாக மகானுபாவாக, சில மகர்ஷிகள்லாம் இருக்கா,
அவளுடைய பாத சம்பந்தத்தினால திருவடி சம்பந்தத்தினால உலகத்தையே பரிசுத்தமாக்குபவர்களாக இருக்கார். ஏகண்ட லக்ன துளசி நளினாட்ச மாலாஹ ஏ பாஹுமூல பரிசின்ஹித சங்க சக்ராஹ ஏ வாலல்லாட்ட பலகே லலிதோர்த்த புன்றாஹ தே வைஷ்ணவாஹ புவனமாசு பவித்ரயந்தி. பக்தி ஸ்ரத்தையோட துளசி மாலை அப்புறமா பத்மாட்ச மாலை இவைகளை நாம போட்டுக்கணும், சந்தோஷமா போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அவமானப்படக்கூடாது. பாகுமூல பரிசின்ஹித சங்க சக்கராக நம்ம தோள்ல சங்கம் சக்கரம் இந்த திருவிளச்சனைய தரிக்கணும். நெத்தியில பளிச்சுன்னு திறமை நிட்டுக்கணும். இப்படி இருந்துட்டு இருக்கிற வைஷ்ணவர்கள்லாம் லோகம் மொத்தத்தையும் பவித்ரயந்தி பரிசுத்தமாக ஆக்குகிறார்கள்னு புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட மகர்ஷிகள் அவெல்லாம் வந்துட்டாளாம். தான் மாத்திரம் வரல, சிஷ்ய பிரசிஷ்யாள் தன்னுடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூட்டிண்டு பரீட்சித்த மகாராஜா கங்ககரையில பிராயோபவேசம் இருக்க அந்த இடத்துக்கு போகணும் போகணும்னுட்டு மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளாம். யாரெல்லாம் பிராயேண தீர்த்தாபிகமாபதேசை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தாம். மகர்ஷிகள்லாம் எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அவ பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பான். இந்த இடம் மாத்தி அந்த இடம் அந்த இடம் மாத்தி ஒரே ஒரு ஊரா போயிட்டே தான் இருப்பான். சன்னியாசிகள்லாம் கிராமிகராத்திரமாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அவள்லாம் சஞ்சாரத்துல இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மகர்ஷிகளும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்துருப்பா. இவ தீர்த்த யாத்திரை போறதுன்றது வியாஜம், ஆனா இவ எந்த இடந்த தீர்த்தத்துக்கு போறாளோ அந்த தீர்த்தங்கள்லாம் இவாளுடைய பாதஸ்பர்சத்தினால அவைகள் எல்லாம் பரிசுத்தமாறுதுன்னு சொல்லி சொல்ற. பிராயேண தீர்த்தாபிகமாபதேசை ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்த. இப்படிப்பட்ட மகாபாகவதர்கள் தீர்த்தம் சாதித்த இடம், இவர்கள் தீர்த்தமாடின இடம் இந்த இடம். ஆகையால இதுக்கு ஒரு பரிசுத்தி. இந்த இடத்துல இந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார், அவர் இங்க நித்தியம் நீராட்டம் கண்டு இங்கதான் சந்தியாவந்தம் எல்லாம் பண்ணிருந்தேர்னாக்கா அந்த இடத்த நம்ம மனசால நினைச்சாலே நம்மளுடைய பாப்பம்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவர்கள்லாம் தீர்த்த யாத்திரை போறதுன்னு ஒரு வியாஜத்தை கொண்டு அந்தந்த தீர்த்தங்களை பரிசுத்தமாக்குறா. நம்மள மாதிரி பாப்பிஷ்டர்கள்லாம் தீர்த்தமாடி தீர்த்தமாடி அந்த ஜலத்துக்கெல்லாம் நாம கொடுத்த நம்மளால சங்கிரமிக்கப்பட்ட பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சு அந்த தீர்த்த தீர்த்தை குருவந்தி தீர்த்தானின்னு அந்த தீர்த்தங்களையும் பரிசுத்தமாக்குபவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள் மொத்த பேரும் வந்து சேர்ந்துட்டாளாம். யாரு? அத்ரீர், வசிஷ்டர், சவணர், இப்படியும் பராசரர், விஸ்வாமித்திரர், மேதாதிதி தேவலஹாஸ்திஷேணாம் பாரத்வாஜஹா கௌதமஹா பிப்பலாதஹாம் மைத்ரேயா ஔர்வஹா கவச கும்பயோனி அகஸ்த துவைபாயனர் பகவான் நாரதஸ்ட. நாரத பகவானும் வந்துட்டாளாம், மொத்த பேரும் வந்துட்டாராம். அத்தனை தேவர்ஷிகள், தேவர்ஷிகள்ல ரிஷிகள்ல மூணு கேட்டகரி, தேவர்ஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜரிஷிகள், இப்படி எப்படி என்னென்ன மாதிரி இருக்கவாளோ அத்தனை வகையாக இருக்கிற ரிஷிகள் மொத்த பேரும் வந்துட்டாளாம். நானாரிஷேய பிரவரான்ஸ்தானு சமேதான் அபியர்த்த ராஜா சிரசாப வந்தே. நாம ஏதோ ஏகாந்தமா கங்ககரையில இருந்து பிராணன தியாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கச்சே இத்தனை மகர்ஷிகளும் நம்ம வந்துட்டாளேன்னு அதுக்காக இதுவாவே நினைச்சுக்கலையா? இத்தனை பேர் வந்தது மொத்தம் தம்மளுடைய ஒரு பாக்ய விசேஷம்னு நினைச்சு அத்தனை பேரையும் அவளுக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு அவளை எல்லாரும் விழுந்து சேவிச்சு சிரசா வணங்குறேறாம். பரீட்சித்து மகாராஜா சுகோபவிஷ்டேஷு அததேஷு பூயாம் வரச்சே சேவிக்கிறேர். அவள்லாம் உட்காண்ட பிற்பாடு மறுபடியும் சேவிக்கிறேர். கிருத பிரணாமகாம் அவள் பண்ணிட்டு அவளிடத்துல அந்த பிரம்மவித்துக்களுடைய கோட்டில தான் பண்ண நினைச்ச காரியத்தை சொல்லி சொல்றார்.
ஏதோ யாரனா தப்பு பண்ணுவா, தப்பு பண்ணிட்டு அதுக்கோசரம் வருந்தவும் வருந்துவா. எல்லாரையும் கூட்டு எல்லார் நடுவுலயும் நான் தப்புன்ட்டேன் நான் தப்புன்ட்டேன்னு யாரனா சொல்லுவானான்னா? சொல்ல மாட்டா. ஆனா இப்படிப்பட்ட மகான்கள் தான் அந்த வார்த்தைகளை சொல்லுவா. அத்தனை மகிழ்ச்சிகளையும் அமர வச்சு அவ நடுவுல இவரே சொல்றார், பரீட்சித் மகாராஜாவே சொல்றார், ஏதோ என்னுடைய ஒரு பாப விசேஷம் மகர்ஷி அந்த பிரம்மவித்தான மகர்ஷியின் இடத்துல அபச்சாரப்படும்படியாக நேர்ந்தது, அதனால நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமே இந்த ராஜ்யமும் வேணாம், இந்த ராஜ்யத்தினால ராஜ்யசாசனத்தினால வரக்கூடிய புகழோ பேரோ எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கங்கை கரையில எம்பெருமானையே தியானம் பண்ணிண்டு என்னுடைய மீதி உண்டான காலத்தை இந்த ஜென்மாவை போக்கடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். தட்சக்கன்ற பாம்புனால எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல மரணம்ன்றது சித்தம்தான். அப்படி இருந்தாலும் கூட அதையே நான் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கேன். நான் பண்றது சரிதானான்னு ஏதத்ர பிராமணா சம்மருசினா யுக்தா யுக்தா அலூட்சா தர்மகாமா சியுஹு. உபனிஷத் சொல்றது எதனா ஒரு காரியம் நம்ம பண்ணச்சே தர்ம சந்தேகம் வந்துடுத்துன்னா, நாம பண்றது சரியா சரியில்லையான்ற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னாக்க, அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாரையும் கூட்டுட்டு இதுல இந்தந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு, நாம் பண்ற காரியம் சரியா எப்படி பண்ணணும்ன்றத நீங்க நியமிக்கணும்னு கேட்கணுமா? அவளும் சேர்ந்து பராமர்சம் பண்ணி நீ பண்றது சரின்னு சொல்ற பிற்பாடு அந்த காரியத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜாவும் நான் இப்போ தீர்மானம் பண்ணிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இனிமே பிராயோபவேசம் இருந்து உயிரை விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், நீங்கள்லாம் என்ன சொல்றங்கோன்னு சொல்றார். அகோவயம் தன்யதமான் ரிபாணாம் மகத்தமானுகிரகணீயசீலாக ராஜ்யாம் குலம் பிராமண பாதசௌச்சாதாரத்விசிருஷ்டம் பத கர்ஹ்ய கர்மான். நீங்கள்லாம் என்னுடைய இடத்துக்கு வந்திருக்குங்கோ, மகானுபாவர்கள், பெயர்பட்ட மகர்ஷிகள். என்னை பொறுத்தவரைக்கும் ராஜாவனுடைய மாளிகைன்றது பிராமணர்களுடைய கிரகத்துல காலலம்புற இடத்தை காட்டிலும் இன்னும் தூரம் இருக்கிற இடம். ஆசிரமத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம், அதாவது ஒவ்வொரு காரியம் பண்றதுக்கு ஒவ்வொரு இடம் இருந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து தூரம் வெளியில இருந்து போயிட்டு வரோம்னாக்க நம்ம உள்ள வரைச்சே கால அலம்பிண்டு நம்ம நுழையணும். அந்த காலை அலம்பிக்கிறதுக்காக ஒரு தனி விசா தனியா ஒரு இடம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள வருவோம், உள்ள வரைச்சே அத்தியனம் எல்லாம் சொல்லி வைக்கிற இடம் ஒண்ணு தனியா இருக்கும், காலக்ஷேபம் சொல்லி வர இடம் ஒண்ணு இருக்கும், பெருமாள் திருவாராதனம் பண்ற இடம் ஒரு தனியா இருந்துட்டு இருக்கும், திருமடப்பள்ளி தனியா இருக்கும், போஜனசாலை தனியா இருந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த காலலம்புற இடம்ன்றது இருக்க தூரக்க இருக்கும், அதுக்கும் தூரத்துல ராஜாவனுடைய கிரகங்கள் இருக்குமா? ஏன்னா பிராமணாள்லாம் ராஜாவை கிட்ட சேர்க்க மாட்டார். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த காலலம்புற இடத்தை காட்டிலும் நிகர்ஷமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ராஜ கிரகத்துல பேர்பட்ட மகர்ஷிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காருனாக்கா, இது என்னுடைய பாக்கிய விசேஷம்தான். என்ன சொல்றது? ஆகையால இதனாலேயே எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. தஸ்யைவ மேகஸ்ய பராவரேஷம் வியாசத்த சித்தஸ்ய கிரகேஷ்வ பீட்சணம் நிர்வேத மூலஹ த்விஜசாபரூபஹ யத்ர பிரசக்தஹ அபயம் ஆசுதத்தே. த்விஜசாபரூபஹ, ஒரு த்விஜசாபன் பிராமணனுடைய சாபம்ன்ற இதுல எனக்கு ஒரு பெரிய பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ற. சாபம் போய் அனுகிரகம் ஆகுமான்னா? அதுவே தான் அனுகிரகம் மாறுதான். ஏன்னா சாக்கம் சாப்பம் அனுகிரகத்துக்கு என்னன்னா, பகவத் சங்கல்பம் தான் இந்த த்விஜசாப வியாஜத்தினால பிராமணனுடைய சாபம் வியாஜமாக எடுத்து யஸ்திர பிரசக்தா த்விஜசாப ரூபா பராவரேஷம் ஆறு ஆசு அபயம் தத்தே. இதனால எனக்கு பயம் இல்லாமையே கொடுக்கிறேன், சீக்கிரமாக கொடுக்கிறேன். ஏன்னா நிர்வேத மூலத்வாத்து சத்துவம் சங்கம், இப்ப சத்துக்களுடைய சங்கத்தை ஏற்படுத்திட்டு உங்களை மாதிரி மகர்ஷிகள்லாம் என்னோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கா, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்க வேண்டியிருக்கு? ஆகையால
அனந்து நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் என்னுடைய பிராணவியோகம்ன்றது வரப்போகிறது. ஆனால் அதுக்காக நான் பயப்படலை. மறுபடியும் எனக்கு ஒரு ஜென்மம் ஏற்பட்டதுன்னாக்கா புனச்ச பூயாதே பகவத் அனந்தே ரதிஹி பிரசங்கச்ச ததாஸ்ரஜேஷு. இன்னொரு ஜென்மத்திலையும் பெருமாளிடத்தில் பக்தியுடையவனாக நான் இருக்கணும், பாகவதர்களிடத்தில் பக்தியுடையவனாக நான் இருக்கணும், பாகவதர்களை வணங்குபவனாக நான் இருக்கணும். மகத்சுயாம்யாம் உபயாமி திருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ த்விஜேபியா. ஆளவந்தார் சொல்றார், பவனேஸ்வஸ்துபி கீட்ட ஜன்மவேனர். இப்படி எப்பவும் பெருமாளையே நினைச்சின்றிருக்கிற மகாபாகவதர்களுடைய கிரகத்துல எனக்கு, அதாவது எனக்கு கணக்கு இன்னொரு ஜென்மா இருக்குமா இருந்துன்னாக்க, அந்த ஜென்மா மகாபாகவதர்களுடைய வீட்டுல ஒரு புழுவாவோ பூச்சியாவோ இருந்தா கூட பரவாயில்ல. இதர வசதேஷு மாஸ்மபூ அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. பெருமாளை நினைக்காத இருந்திருக்காள அவள் இடத்துல, அந்த இடத்துல சதுர்முக பிரம்மாவாக எனக்கு ஒரு பிறப்பு இருந்ததுன்னா கூட அது கூட வேண்டான்னு சொல்லி சொல்றேன். இதனால எல்லோரும் விரும்பி ஏற்பது பாகவதர்களுடைய கிரகத்துல இருக்கணும்ன்றதுதான். பாகவதர்களுடைய சம்பந்தத்தோட இருக்கணும், பாகவதாளுடைய ஆசீர்வாதம் பெறணும், இதுதான் எல்லாரும் விரும்புறது, இதுதான் பரம பவித்திரமானதுன்னு சொல்ற. உடனே வடக்கு நோக்கி இருக்க, வேற எதை பத்தியும் பார்க்கல. இப்படி அவர் பிராயோபவேசம் இருக்கச்சே, பரீட்சித்த மகாராஜா இருக்கச்சே, தேவதைகள்லாம் மேலேந்து புஷ்பவருஷ்டி பொழிகிறாளாம், துந்துபி வாத்தியத்தை அவள்லாம் வாசிக்கிறாளாம், மகர்ஷிகள்லாம் வந்து, அப்பா இங்க வந்திருக்கிற மகர்ஷிகள் மொத்தம் போறோம், எப்பேற்பட்ட காரியத்தை சாது சாதுன்னு சொல்லி நல்ல காரியம் பண்றேன் நல்ல காரியம் பண்றேன்னு எல்லாரும் கொண்டாடுறாளாம். இப்படி கொண்டுட்டே இருக்கச்சே பார்த்தோம். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லி சொல்றாளாம். சர்வே வயம் தாவதிஹாஸ்மகேத்ய களேபரம் யாவதசோ விஹாய லோகம் பரம் விரஜஸ்கம் விசோகம் யாஸ்யத்யம் பகவத பிரதானா. அயம் பகவத பிரதானா, பாகவதர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் முக்கியமானவராக பிரதானமாக இருந்திருக்கிற பரீட்சித்து மகாராஜா நிச்சயமாக சொல்றேன், எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சு இவன் குணாஷ்டக விசிஷ்டமாக சத்தியகாம சத்திய சங்கல்பனாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கே எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றான், இந்த பாப்பங்கள்லாம் போறதுக்கு என்ன காரியம் பண்ணணும் என்னன்றதை பொறுத்தி ஒவ்வொன்று, ஒருத்தர் வந்து யாகம் பண்ணு, ஒருத்தர் தபஸ் பண்ணு, ஒருத்தர் வந்து பெருமாளை சிந்தனம் பண்ணு, ஒருத்தர் பகவத் கதைகளை கேளு, இப்படிலாம் சொல்லிட்டு வருகாளாம். அந்த சமயத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய தேஜஸ் வந்துதான், இப்படி எல்லாரும் பாக்குறாளாம், ஆச்சரியமா பாக்குறாளாம், ஒரு தேஜோமயமா ஒரு அப்படியே இவளை நோக்கி வந்துட்டே இருக்கிறத பார்த்த உடனே என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் கூசறதாம். பார்த்தா சுக மகர்ஷி அவர் வரையறா, அவரோட பசங்கள்லாம் பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்குதான். சுக மகர்ஷி எல்லாம் அவர் பாக்குறதுக்கு தான் ஒரு மகர்ஷி ஆட்டமே காண்பிச்சுக்க மாட்டேன், அவர் ஒரு பைத்தியக்காரனாட்டம் அவர் பாட்டுக்கு வருவேன், அவர் பின்னாடி பசங்கள்லாம் ஏதோ பைத்தியம் போறது எல்லாரும் பாருங்கோ, மனுஷன் அதாவது சரீரம் மனுஷன், முகம் மாத்திரம் கிளி மாத்திரம் இருந்தாக்க அந்த கிளிய பட்சிய பார்த்துட்டு பார்த்துட்டு பசங்கள்லாம் பின்னாடியே தெட்டிண்டு ஓடும், அந்த மாதிரி சுக மகர்ஷியை தெட்டிண்டே ஓடுறது, இவரும் குடுகுடுக்குன்னு ஓடுறேனா நடுவில் நிக்கிறேரா, இப்படி பண்ணா அந்த பசங்க பாக்குறதா பார்த்துட்டு சிரிக்கிறதா, இப்படி ஒரு பைத்தியம் மாதிரி அவர் நடந்துட்டு இருக்கா. எதிர்ச்சயம் காம் அட்டமானஹா அனபேட்சா அலக்ஷியலிங்கா. இப்படி அவருடைய சுவாவம் ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது இல்ல, தம்பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருந்துட்டு இருப்பேன், என்னத்துக்கு போறேரு என்னன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சுக்கருடைய வருத்தாந்தம் அப்ப ஏற்பட்டது. அவர் பார்த்தா ஒரு பெரிய தேஜஸ், சுக்கர் வரையர் அவரோட பசங்க வர இவ அப்படி மொத்த பேரும் எதிர நின்று இருக்க, இவ பார்த்து மொத்த பேரும் ஏந்து நிக்கிறானா சுக மகர்ஷிய பார்த்த உடனே, என்ன இதுதான் அலக்ஷலிங்க நிஜலா பதுஷ்டா விரதஸ்ட பாலை அவதூத வேஷா. இவர் ஒரு மகர்ஷின்னு தெரியாதான், இந்த வேஷத்துல பார்த்தோம்னா ஒன்னும் தெரியாது, சாதாரணமா இருப்பேரான். அப்படிப்பட்ட சுக மகர்ஷி வந்தேரான்,
அவர் பார்த்தா 16 வயசு யுவா மாதிரி பல 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 பலன்னு இருந்துட்டு இருக்காராம் சுகுமார பாத கரோரு பாஹ்வசம் அம்ச கபோல காத்திரம் சார்வாயத கண்ணே நசு உன்னச துல்லிய கர்ண சுப்ராவனம் பிராணனம் கம்பு சுஜாத கண்டம் சுக மகர்ஷியினுடைய திருமேனிய மகர்ஷி வர்ணனம் பண்றார் அற்புதமான திருமேனி 16 வயசுல இருக்க மாதிரி இருக்கு அந்த கழுத்துக்கள் பிரம்மா அந்த சுகருடைய கைகள் திருக்கைகள் திருக்கால்கள் இதெல்லாம் திருவடிகள் எல்லாமே தாமர ரூபமாக பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகமாட்டம் இருந்துட்டு இருக்கான் இப்படி வந்திருக்கார் சியாமம் சதா பீச்சவயோ அங்க லட்சுமியாக ஸ்திரீடாம் மனோஜம் ருச்சிரஸ்மிதேன அவர் ஒரு புன்சிரிப்பு சிரித்தேர்னாக்க பெண்கள் எல்லாரும் அப்படியே மயங்கி விழுந்துருவாளாம் இப்படி அந்த சுக மகர்ஷி வரே தேஜோமயமாக வரே அவரை பார்த்த உடனே பரீட்சித்த மகாராஜா ஏந்து நிக்கிறேன் அவர் மாத்திரமில்ல அத்தனை மகர்ஷிகளும் ஏந்து நிக்கிறான் பிரத்யுத்திதா முனையா சுவாசனேபியா அத்தனை பேரும் ஒரு ஆசனத்துல உட்காந்துருந்தா அவ மொத்த பேரும் ஏந்து நின்றுருக்கா தல்லட்சணாஜ்யாபிகூடவர்ச்சசம் அவருடைய பார்த்தா அவர் தான் சுக மகர்ஷின்ற மாதிரி ஒண்ணுமே சொல்ல தெரியாது சாதாரணமா இருந்துருக்கு அப்படி இருந்தாலும் கூட அவர் எவ்வளவுதான் மறைச்சாலும் கூட அவருடைய திருமேனி அவர் தான் சுக மகர்ஷின்றத காண்பிச்சு விட்டா மொத்த பேரும் வந்தவுடனே அவர் பிரசாந்தமாசீன மகுண்ட மேதசம் முனின்றுபகாம் பாகவதோபியுபேத்ய பிரணம்ய மூர்த்னாவஹிதா கிருதாஞ்சலி நத்வாகிரா சுமிருதயான்வபுருச்சதி அவரை விழுந்து சேவிக்கிறேர் பரீட்சித மகாராஜா அவரை பார்த்து சொல்றார் அஹோ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவியாஹ க்ஷத்ரபந்தவாம் கிருபயா திதி ரூபேண பவத்பிஹி தீர்த்தகா கிருதாஹாம் அதிதி ரூபமாக இந்த இடத்துல தேவர் எழுந்தருள் இருக்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல சுக மகர்ஷிய மனசால நினைச்சாலே எல்லா பாபமும் போயிடும்னு இருந்துட்டு இருக்கு ஏஷாம் சம்ஸ்மரணாத்து பும்சாம் சத்யா சுத்தியந்திவை கிருஹா யா இப்பேற்பட்ட மகா பாகவதால மனசால நினைச்சாலே போருமா அவளுடைய வீடு கிரகாகன்னு சொல்லச்சே அவ மாத்திரம் பரிசுத்தத்தை அடையில அவர்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பரிசுத்தத்தை அடைகிறார்கள்னு சொன்னார் சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயத்துன்னு சொல்லிருக்கு சில பேர் பேசக்கூடாதவர்கள்னு இருக்கா அப்படி பேசக்கூடாதவர்களோட பேசும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க அப்பா அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயத்து இப்படிப்பட்ட மகான்களை நாம மனசால தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்க சுக மகர்ஷி பிரத்யட்சமா வந்துட்டேர் அவரை காட்டிலும் வேற யார் மகான் அவரை தியானம் பண்ணாலே சர்வ பாபமும் போயிடும்னு சொல்லச்சே அவரே பிரத்யட்சமா எழுந்துருளிருக்கே அவருக்கு திருவடிகள்ல தீர்த்தம் சேர்த்து அவர் திருவடிய தொட்டு அவரை சேவிச்சு இப்படி எல்லாம் பண்ணும்படியான பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய பாப்பம் என்ன நம்ம சேர்ந்தவர்களுடைய பாப்பங்கள் எல்லாமே போயிடும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்பேற்பட்ட பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கேர் நீர்னு சொல்லி பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷிய கொண்டாடுறேராம் சாநித்யாத்தே மகாயோகின்னு பாதகானி மகான் சத்யோ நசந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சுரேதரா அசுர கிரகத்துல போய் பெருமாள் எழுநேர்னாக்க அந்த பெருமாளுடைய தரிசனத்தினாலேயே அசுரால்லாம் பண்ண பாப்பங்கள்லாம் எப்படி போயிடுமோ அதே மாதிரிதான் எவ்வளவுதான் பெரிய பெரிய மகாபாதகங்களை பண்ணிருந்தவர்களாக நாங்கள்லாம் இருந்தோமானாலும் கூட மாதிரி மகான் நம்மளுடைய கிரகத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால நிச்சயமாக சொல்றேன் எங்களுடைய பாப்பெல்லாம் போயிடும் அத்த பிருச்சாமி சம்சித்தியும் யோகினாம் பரமங்குரும் புருஷஸ்யேக யத்காரியம் ரியமானஸ்ய சர்வதா உமக்கு தெரியாதில்ல நான் எதுவும் புதுசா சொல்ல போறேன் சொல்ல போறதில்ல எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல மிருத்தின்றது சித்தமாயிடுச்சு இந்த சமயத்துல நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்கள்லாம் சொல்லு யத் ஸ்ரோதவ்யம்
நான் என்ன கேட்கணும், எதை ஜபம் பண்ணணும், என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபரியம் அப்படி சொல்லச்சு. எல்லாரும் சொல்லி சொல்றாங்களாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னாலும் கூட. அப்போ எல்லாரும் எம்பெருமானுடைய கதைய கேட்கறது இருக்க, அதுதான் பரம பாவனமானது. ந லட்சதே ஹ்யவசானம் அபி கோதோஹனம் க்வசித் சூத உவாச்சம். இப்போ நீங்க தான் சொல்லணும்னு சொல்லச்சு. ஏவமாபாஷித ஸ்பிருஷ்டா சராஜ்ஞா ஸ்லட்சணஜாகராம் பிரத்யபாஷத தர்மஜ்ஞா பகவான் பாதராயணி. சுகமஹர்ஷியை பார்த்து சாதாரணமா அவர் பேசவே மாட்டேர். அந்த பெரிய சபையில மகாராஜா கேட்டதை வச்சுண்டு சுகமஹர்ஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேரா. அவர் பதில் சொல்றதுதான் பாகவதம். ஆகையால என்ன பதில் சொல்ல போறேன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இப்படிப்பட்ட பாகவதாளுடைய சங்கமம் நமக்கு அவசியம் வேணும். அவர்களை மனசால நாம தியானம் பண்ணணும். அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு மனசனுடைய நிலைப்பாட்டை பெருமாளும் அந்த பாகவதாளந்தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.